இப்படி போடுவோம் இப்படி போடுவோம் அது எந்த சைடு எப்படின்னு பார்த்து நம்ம சார்ஜிங் போடுறதுக்குள்ள ஒரு பெரிய கேள்வி. பட் இந்த பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு இப்போ நம்மக்கிட்ட ஒரு பொருள் இருக்குது. ஸோ இது என்ன அப்படின்றத பார்க்குறதுக்கு முன்னாடி தமிழ் டெக்கு நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல, அதே போல் அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு ஒரு பெல் பட்டன் வரும், அதையும் இன்னும் ப்ரெஸ் பண்ணலைன்னா ரெண்டுத்தையும் பண்ணிடுங்க. ஸோ அதற்குள்ள இந்த வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது மெக்ஃபிளிக் ரிவர்சபிள் கேபிள். ஸோ இது என்ன ரிவர்சபிள் கேபிள் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஸோ இந்த கேபிளோட குவாலிட்டி பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்குது, ரொம்ப பெரிய கேபிள் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நீங்கள் எந்த எவ்வளோ தூரத்தில் இருந்தாலும் ஒரு சார்ஜ் போட்டுக்கலாம். உங்கள் ஸ்மார்ட் ஃபோனுக்கு உங்கள் பெட்டு பக்கத்தில் இல்லை, நீங்கள் ஒரு சோஃபா பக்கத்தில் இல்லைன்ற பயமே உங்களுக்கு வேணாம். ஸோ அதுபோல் வந்து ஒரு எக்ஸ்ட்ராடினரி லென்த்தில் கொடுத்துருக்காங்க, குவாலிட்டி வந்து அட்டகாசமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இங்கே குவாலிட்டி பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கே தெரியும். ஸோ அந்தளவுக்கு ஒரு நல்ல ஒரு வைப்ரேட் குவாலிட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு இந்த பெண்டிங் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. பட் இதோட ஸ்பெஷாலிட்டி இது ரெண்டுமே கிடையாது, லென்த்தும் கிடையாது, இதோட குவாலிட்டியும் கிடையாது. ஆனால் என்ன புதுமை அப்படின்னு கேட்குறீங்களா? ஸோ இந்த ஒயரோட எண்டிங்கை நீங்கள் பார்த்தினாலே தெரியும். ஸோ நார்மலாக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஒரு யூஎஸ்பியோட மேல்பாட்டு இருந்தோம், இதுக்கும் வந்து உங்களுக்கு வித்தியாசம் நார்மலாகவே தெரியும். மைக்ரோ யூஎஸ்பியாக இருக்கட்டும், இந்த சைடு இருக்கிற யூஎஸ்பி டைப்பாக இருக்கட்டும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் இது ரெண்டு கூட கம்பேரிசன் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு மேலே இருக்கிறது வந்து நம்ம எப்போவுமே யூஸ் பண்ணிட்டு இருக்கிற ஒரு நார்மல் யூஎஸ்பி போர்ட், அதே கீழே இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு நாம யூஸ் பண்ணிட்டு இருக்கிற இந்த மெக்ஃபிளிப்போட கேபிள். ஸோ இந்த ரெண்டுத்துக்கும் இருக்கக்கூடிய ஒரு வித்தியாசங்கள் என்னன்றது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஸோ ரைட் சைடில் இருக்கிற மெக்ஃபிளிப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இரண்டு பக்கமும் கேப் கொடுத்துருக்காங்க, இதே லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒன் சைடு மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு இந்த இது பார்த்தீங்கன்னா மைக்ரோ எஸ்பியும் அதே போல் தான் இருக்குது. ஏன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இதில் ஒன் பக்கம் மட்டும்தான் வந்து சின்ன சவர் கேப் கொடுத்துருக்காங்க நார்மலான போட்டிங்கில். இதே வந்து நீங்கள் லெஃப்ட் சைடில் அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இரண்டு பக்கமும் வந்து சேம் டைப்பாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் எப்படி திருப்பி பார்த்தாலும் வந்து இந்த மைக்ரோ யூஎஸ்பி வந்து ஒரே டைரக்ஷனில் எப்படி நீங்கள் யூஸ் பண்ணுவீங்களோ அது போல் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்புகளை கொடுக்குது. ஸோ ஃப்ரண்ட் சைடில் இருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உண்டான டிஃப்ரென்ஸ் வந்து என்னன்றது க்ளீனாக தெரிஞ்சிடும். ஸோ இப்போ இதை வந்து நம்ம யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ஒரு சார்ஜரில் நம்ம வந்து இந்த மெக்ஃபிளிப்பை வந்து போட்டு பார்க்கலாம். ஸோ நார்மலாக ஒரு சார்ஜரை போட்டிங்கன்னா நீங்கள் எந்த சைட் போடுவீங்க அப்படின்னு கன்ஃபியூஸ் ஆகி போடுவீங்க. ஆனால் இது பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு எந்த சைடு வருதோ நான் அந்த சைடு வந்து பிளக் பண்ணிட்டேன், நார்மலாக வந்து சார்ஜும் வந்து பிளக் ஆகிடுச்சு. இதற்கப்புறமாக எனக்கு இதை வந்து ஜஸ்ட் நான் வந்து மறந்து போய் இல்லை கண்ணு முடிட்டு நான் திருப்பி போட்டாலும் அதுவும் வந்து ஈஸியாக வந்து பிளக் ஆகிடும். ஸோ இதுதான் இதோடைய மிகப்பெரிய அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நீங்கள் ஒரு டேட்டா கேபிளை கண்ணு மூடிட்டு எந்த சைடில் வேணாலும் எப்படி வேணாலும் போடலாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு ஒருத்தர் சொல்லிட்டாங்கன்னா அது எந்த அளவுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்றத கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். நான் இந்த கேபிளை மோர் தென் வந்து ஒரு 45 நாட்களுக்கு மேலே யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ சார்ஜ் பண்ணும்போது மொபைல்லையும் வந்து இது போல் தான் அந்த ஆப்போசிட் கேபிளையும் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ரொம்பவே ஈஸியான ஒரு வழியில் வந்து என்னுடைய ஃபோனை சார்ஜ் போடுறதுக்காக இருக்கட்டும், இந்த பர்டிகுலர் கேபிளோட ஆப்போசிட் என்று நான் வந்து அடாப்டரில் கனெக்ட் பண்ணுறதா இருக்கட்டும் இல்லை கம்ப்யூட்டர் கனெக்ட் பண்ணுறதா இருக்கட்டும் அவ்வளோ ஈஸியாக இருக்குது. ஸோ ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ் இந்த கேபிள் எனக்கு கொடுத்துருக்கு. ஸோ நீங்கள் இந்த கேபிள் வாங்க போகிறீங்களா, இந்த கேபிள் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கா அப்படின்றது எல்லாத்தையும் எனக்கு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ இந்த கேபிளை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேறு ஏதாச்சும் சந்தேகங்கள் இருந்தால் இந்த மெக்ஃபிளிப் ரிவர்சபிள் கேபிளை பற்றி அது என்னன்றதையும் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ மீண்டும் இதே போல் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கேட்ஜெட்டுடன் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். வாழ்க தமிழ், வாழ்க டெக்னாலஜி.